தனியார் மருத்துவமனையில் திமுக தலைவர் ஸ்டாலின் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட நிலையில் முதல்வர் பழனிசாமி அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளார். சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் பற்றி உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்தி வருகிறது. இந்தியாவில் இந்த வைரஸ் தொற்று பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனால இந்த வைரஸ் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த இந்திய அரசு இரண்டு மருந்துகளை கண்டுபிடித்தது. தற்போது இந்த தடுப்பூசி தமிழகத்தில் மக்களுக்கு இலவசமாக செலுத்தப்பட்டு வருகிறது. முன்கள பணியாளர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டதை அடுத்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அரசியல் தலைவர்களும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டு வருகின்றனர். துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொரோனா தடுப்பூசியை அரசு மருத்துவமனையில் போட்டுக்கொண்டார். அதேபோல் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் அரசு மருத்துவமனையில் தான் தடுப்பூசியை எடுத்துக்கொண்டார். இதனால் மக்களுக்கு தடுப்பூசி மீது நம்பிக்கை ஏற்படும் என்ற நோக்கத்திலேயே இவர்கள் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். ஆனால் எதிர்கட்சித் தலைவரான ஸ்டாலின் அரசு மருத்துவமனைகளை நம்பாமல் தனியார் மருத்துவமனையான காவேரி மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாமல் ஸ்டாலின் அவர்கள் தனியார் மருத்துவமனையை அணுகியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்டாலின் அவர்களும் அரசு மருத்துவமனையில் செலுத்தப்படும் தடுப்பூசியை போட்டுக்கொண்டிருக்கலாம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.